இன்னைக்கு வாஸ்து தோஷங்கிறதுக்கு உண்டான வாஸ்து பலி இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கூஷ்மாண்டம்னு சொல்லுவா பூசணிக்கா. நிறையா பேருக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வாஸ்துவுக்கு வந்து வீடு கட்டுறது, வீடு கட்டினதுக்கப்புறம் இது ஏதோ குறை இருக்குதுன்னு மனசில் தென்படும். சின்ன சின்ன நெகட்டிவ் வைப்ரேஷன் தான். அதே மாதிரி வாஸ்து பிரகாரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சார் அந்த காலத்துலலாம் வாஸ்து பார்த்துட்டா இருந்தா கண்டிப்பாக கிடையாது, நம்மளுக்கே தெரியும். இன்றைக்கும் நிறைய பெரிய வெற்றியாளர்களுக்கெல்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வாஸ்துங்கிற விஷயங்கள் கிடையாது. ஆனால் வாஸ்து தோஷமாக அந்த வீட்டில் சின்ன சின்ன தோஷமாக இருக்கலாம் இல்லையா, அதற்குண்டான நிவர்த்தி. நிறையா பேர் வாஸ்து நபர்கள்ட்ட நம்ம வரவழைச்சு நம்மளால் நமக்கு அதுக்குண்டான பணங்கள் கொடுத்து வசதி இல்லாமல் இருந்துருக்கும். அப்படி இருக்கிறச்ச நம்ம வந்து வாஸ்து பலி, அதாவது இது வந்து வாஸ்து பூஜைன்னு சொல்லுவா. நீங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு முந்தின நாள் நைட்டு இதை பண்ணியிருப்பேன். நிறையா அர்ச்சகர்கிட்ட இதை பற்றி கேட்டால் தெரியும். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்று நம்ம பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு யாராவது நம்மக்கிட்ட வேலை செய்கிறவா வச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் யாராவது மாசமாக இருந்தா அப்படின்னு சொன்னால் அதை தயவுசெய்து பண்ண வேண்டாம். அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு விட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு பூசணிக்காய் எடுத்துக்கணும், எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நாலு மண் சொட்டி தீபங்களை எடுத்துக்கணும். இது வந்து வீடை சுற்றி வர மாதிரி இருந்தால், சப்போஸ் வீடை சுற்றி வர முடியாது அப்படின்னா ரெண்டு ஒரு பூசணிக்காய், அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு எலுமிச்சம்பழம், ஒரு ரெண்டு மண் சுட்டி போதும். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு புஷ்பங்கள் எடுத்துக்கோங்க, சந்தன குங்குமம் பூசணிக்காய் வச்சுக்கோங்க. நல்லா அந்த வாஸ்து புருஷன் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பகவானே வாஸ்து புருஷன் நல்லா வேண்டின்ட்டு எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் திருஷ்டி தோஷங்கள்லாம் போகணும்னு சொல்லிவிட்டு அது மேலே புஷ்பத்தை போட்டதுக்கப்புறம் அது யாராவது மற்றவா பண்ணுறதா இருந்தால் அவளுக்கு ஒரு தட்சிணையை கொடுத்துருங்க, வேஷ்டி துண்டோ அல்ல தட்சிணையோ கொடுத்துட்டு அந்த பூசணிக்காவை ரெண்டாக வெட்டணும். வீட்டை சுற்றி வர முடியாதுன்னா, வீடை சுற்றி வர முடியுமா இருந்ததுன்னா நாலாக வெட்டணும். கிழக்கினுடைய முக்கிலிருந்து அதான் ஈசான்ய மூலையிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி அந்த வெட்டின பூசணிக்காவில் மஞ்சள் குங்குமம் தடவணும். மஞ்சளும் குங்குமம் தடவி நாலு பக்கமும் அதை வச்சுட்டு வரணும். ஓம் வாஸ்து புருஷாய நமஹ, வாஸ்து புருஷாய நமஹ, வாஸ்து புருஷாய நமஹ, வாஸ்து புருஷாய நமஹன்னு. அதே போல் இன்னொன்று பண்ணணும், தீபங்களை ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கணும். எந்த இடத்துல வெட்டி வச்சாலோ அந்த இடத்துலையும் தீபத்தையும் வைக்கணும். அந்த தீபத்தை வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் வெத்தலை பாக்கு பழமோ இல்லை உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் அந்த நாலு இடத்துக்கும் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கற்பூர ஆராத்தி, அந்த நாலு இடத்துக்கும் கற்பூர ஆராத்தி. சப்போஸ் வீட்டு முன்னாடி மட்டும் இதை பண்ண முடியும்னா முன்னாடி மட்டும் பண்ணலாம். ரெண்டு இடத்துல வெட்டி வச்சு இதை பண்ணிக்கலாம். ஓம் வாஸ்து புருஷாய நமஹன்னு வாஸ்து புருஷரை மனசார வேண்டிக்கலாம். இது எப்போ பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இது எப்போ வேணால் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இதுக்கு நாள் நேரம்லாம் பார்க்குறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஆனால் வாஸ்து நேரம்னு சொல்லது இப்போது நாங்கள் இன்றைய தினத்தில் வாஸ்து நேரம்ன்றதுனால் அந்த வாஸ்து நேரத்தில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா இரவு நேரம் கூட அதை பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஆக இந்த வழிபாடு பண்ணிவிட்டு கை காலை சுத்தமாக கழுவினதுக்கப்புறம் சுவாமிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துக்கலாம். இப்படி இருந்ததுன்னா வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் அறவே போகும், உங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் தெரியும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் ரொம்ப சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருந்தாப்புல செய்யக்கூடிய அத்தனை பரிகாரமும் இதெல்லாம் பெரிய பெரிய பூஜைகளில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். அதை உங்களுக்கு ரொம்ப சுலபமாக உங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம். இதை பண்ணிக்கிறதன் மூலமாக நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கலகரோகரா. நன்றி.